வணக்கம். பாட்டி தாத்தா ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டோர். பாட்டி தாத்தா அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் பழமை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வச்ச பேர் தான் பாட்டி தாத்தா. ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டோர். ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் உங்களுக்கே தெரியும். ஆர்கானிக் அப்படின்னு வச்சதுக்கான காரணம், நாங்கள் இங்கே வந்து வெறும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுறோம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், இப்போது இந்த ஆர்கானிக்ன்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு நடுவில் அவேர்னஸ் வந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்ட இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை தேடி விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதை அவங்களுடைய தினசரி உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. என்ன இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதோடைய சோர்ஸ், அதோடைய ஆரம்பம், அதை எப்படி விளைவிக்கிறாங்க, எந்த மாதிரி விளைவிக்கிறாங்க அப்படின்றதுல தான் அது வேறுபடுது. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எந்தவித செயற்கை முறையிலும் இல்லாமல் இயற்கை முறையிலான ஒரு விவசாயத்தில் உண்டான ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கை முறைனா செயற்கை பூச்சிக்கொல்லியோ இல்லை எந்த வித மருந்தோ இல்லை இந்த ஜெனிட்டசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த வித ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் உண்டாகிற ஒரு வெரைட்டி ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அப்படி தானே எல்லாமே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்கம் டு த ரியல் வேர்ல்டு. அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தாலோ இல்லை பொதுவாகவே நீங்கள் வெளில விசாரித்தாலோ தெரியும், நம்ம சாப்பிட்ற பயன்படுத்துகிற பாதிக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ வளர்ந்து வர கார்பரேட் வேர்ல்டுலேயும் கமர்ஷியல் வேர்ல்டுலேயும் நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற மோட்டிவில் அதிக ப்ரொடக்ஷன் உருவாகிறதுக்காகவும் சீக்கிரம் சீக்கிரம் விளைவிக்கிறதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு சீக்கிரம் ப்ரொடக்ஷனும் நடக்குது, சீக்கிரம் உற்பத்தி ஆகிறதுனால அவங்களால சீக்கிரம் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுனால, இது எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து ஒரு உடம்புக்கு நல்லது அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்க யாருக்கும் நேரம் இல்லை. அந்த இடத்துல தான் இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தியாசப்படுது. சரி, இதெல்லாம் சரி, அப்போ குழந்தைகளுக்கு இந்த ஆர்கானிக் பொருட்களை எப்படி நம்ம அறிமுகப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, பலவித ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுற இந்த நொறுக்கு தீனியெல்லாம் வந்து பசங்கக்கிட்ட நிறைய பரவி இருக்கு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கேயும் நிறைய நொறுக்கு தீனிகள் இருக்குது. அந்த நொறுக்கு தீனிகள்ன்றது இயற்கை முறையில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மூலமாக செஞ்ச நொறுக்கு தீனிகள், அதுவும் இயற்கை முறையிலான பயிர்களால் செஞ்சதும் மற்றும் இயற்கை நாட்டு சர்க்கரை இது மூலமாக செஞ்சது. அது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் விதவிதமான கண்ட ஆயிலில் ஃப்ரை பண்ண பொருட்கள், அதிகமாக கொழுப்பு சத்து சேர்க்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை முறை, இப்போ எள் உருண்டை, கடலை உருண்டை இந்த மாதிரி பொருட்களை வந்து குழந்தைங்கிட்ட போய் சேர்க்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாகவும் இருக்கும், அதே சமயம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினசரியாக பயன்படுத்துகிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் இந்த கரம் மசாலா பொடி, பெருங்காயம், பெருங்காயத்தூள், இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கள் கிட்டே இருக்குது. அது மட்டும்தானா அப்படின்ற பட்சத்தில் இல்லைங்க, இங்கே கூடவே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ன்னும்போது இப்போது நிறைய பேர் வந்து கெமிக்கல் வகையிலான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை நோக்கி போடுறதுனால அவங்களுக்கு உடனடியாக பெனிஃபிட் வரும் அப்படின்னு நம்பி அதில் இறங்கி அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது அவங்க முன்னாடி இருந்த நிலையை விட இன்னும் ரொம்ப டேமேஜ் லெவலில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த முடி உதிர்தல் அப்படின்னு சொல்லி போகும்போது, முன்னாடி இருந்ததை விட முடி அதிகமாக உதிர்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிறது,
இந்த மாதிரி பல காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இயற்கை முறையிலான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லான ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம உடனடியாக ஒரே நாளில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிஃப்ரென்ஸில் உங்களால் இதோட பெனிஃபிட்ஸை பார்க்க முடியும். சீயக்காயிலானது, இந்த விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அதோடைய வேரில் அது பிம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி தலைமுடி உதிர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு பயன்படுத்துங்க. அடுத்து சொல்லணும்னா ஆர்கானிக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் முதல்ல அவங்களுக்கு எழுற சந்தேகம் என்னென்னா, சரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நல்லது தான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்கள் கடையில் விற்கிறது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்றத நான் எப்படி நம்புறது? அது எதுவாக வேணால் இருக்கலாம், நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அது எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டு தான், ஏன்னா முதல்ல நாங்கள் இதை அணுகும் போது எங்களுக்கும் இருந்த டவுட்டு தான். ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பாடி. ஸோ அவங்க சென்ட்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் எதை தழுவி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருள் எப்படி விளைவிக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்து, அவங்க நிலத்தில் கெமிக்கல்ஸோ இல்லாட்டி பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சு அவங்க நிலத்தை சோதித்து அதுக்கப்புறம் தான் இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் பின்னாடியே ஆர்கானிக் லைசன்ஸும் இருக்கும், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இல்லாமல் அதுவும் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். மேபி அடுத்த வாட்டி நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அரிசி எண்ணெய் இது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக உங்களுடைய ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் அதாவது க்ரோசரிஸ் நீங்கள் எது வாங்கணும்னாலும் எல்லாமே அதில் ஆர்கானிக் வெரைட்டி இருக்குது. இது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு அப்படின்றதுனால மட்டும் இல்லை, இது ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் அப்படின்றத நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக்காகவும் நாங்கள் நேரடியாக பயன்படுத்தி எங்களாலே உணர்ந்தும் நாங்கள் தினசரி வாழ்க்கையில் பார்க்குறோம். ஸோ இது இல்லாமல் நார்மலாக இப்போது வெள்ளை ஒயிட் சுகர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம், பனங்கற்கண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம இயற்கை முறையில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற இந்த வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உயர்றதை பார்க்கலாம். இப்போலாம் எல்லாருக்கும் 40 வயசு 45 வயசில் எல்லா விதமான வியாதியும் வந்து நம்ம பல அவஸ்தைகள் அனுபவிக்கிறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் சரியான தீர்வு. அதை விட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு போகிறோம், காலையில் ஓடுறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து தான் முக்கால்வாசி பங்கு இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. அரிசிகள் சரி, அடுத்து நம்ம அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்துறது எண்ணெய். ஸோ எண்ணெய் வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே மரச்செக்கு எண்ணெய்கள் கொடுக்குறோம், அதாவது ஆயில், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில். இப்போ அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, நம்மக்கிட்ட கிரவுண்ட்நட் ஆயில் இருக்குது, கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அதுக்கப்புறம் எள் எண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆலிவ் ஆயில், அப்புறம் இந்த பாதாம் எண்ணெயின்னு சொல்லுவாங்க ஆல்மண்ட் ஆயில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கடையில் இருக்குது. இது இல்லாமல் ஆப்பிள் சிடார் வினிகர்னு சொல்லுவாங்க, அதாவது பல டாக்டர்ஸ் வந்து இருதய நோயாளிகளுக்காக பரிந்துரைக்கிற ஒரு மெடிசன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அதை தினசரி லைஃப்பில் அதை யூஸ் பண்ண சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஐட்டம் வந்து நம்ம கடையில் விற்பனைக்கு செஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். சரி, இப்போது நம்ம கடைக்கு வருவோம். இந்த பாட்டி தாத்தா ஆர்கானிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அரிசி வகை, ஆர்கானிக் அரிசி. ஏன்னா அரிசி தான் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். ஸோ அதை வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பல அரிசி வகைகள் இருக்குது. நம்ம தினம் சாப்பிட்ற புழுங்கல் அரிசியிலேருந்து பச்சை அரிசியிலேருந்து எல்லா இதுவும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பாரம்பரியமான அரிசிகள், அதாவது தூயமல்லி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, குள்ளக்கார அரிசி, காட்டியானம், கருப்பு கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, பேம்பூ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து நம்ம கடையில் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதோடைய நலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு வாட்டி கடைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். தேங்க்யூ, நன்றி.